Hi friends, welcome back to my channel, My World Vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேக்குக்கு முன்னாடி ஒரு விப்டு க்ரீம், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணி வீட்டில் ஒரு விப்டு க்ரீம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ. ஆக்சுவலி இது வீட்டில் இருக்கிற பாலில் யூஸ் பால், சர்க்கரை அண்ட் மைதா, அப்புறம் பட்டர், இது வச்சு மட்டுமே இந்த விப்டு க்ரீம் நாங்கள் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ஹாஃப் கப்பு மில்க் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஹாஃப் கப்பு மில்க் ஊற்றிக்கலாம். அது வந்து சூட காய வச்சு ஆற வச்ச பால், அதுக்கு ஹாஃப் கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கணும். அது ஆக்சுவலி சுகர்லாம் நல்லா டைல்யூட் ஆகிடணும். அந்த மாதிரி கரைச்சிக்கலாம். பால் நல்லா ஆறி இருக்கணும், அப்போ தான் அதை கரைஞ்சி நல்லா ஈஸியாக கரைக்கணும். அப்புறம் மைதா, இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். மைதாவை 2 டேபிள் ஸ்பூன் மைதா நம்ம இந்த பாலோட எந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். அதனால தான் ஹீட் பண்ணல. ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதெல்லாம் கரைச்சிட்டு அதுக்கு மேலே அதுக்கப்புறம் அதை குக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வெறும் பேனில் ஹீட் பண்ணாமல் காய வச்சு ஆற வச்ச அந்த மில்கில் இந்த மைதாவை ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இது அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். அதே சமயம் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்கணும். இதெல்லாம் நல்லா கரையட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஹீட் பண்ணி நம்ம அதை இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒன்றும் எல்லாம் கரைஞ்சிட்டு ஒரு எதுவுமே அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கரைஞ்சிடுச்சு. பாருங்கள், சர்க்கரை தான் கொஞ்சம் லேசாக அப்படிங்கிறது இருக்குது, அதுவுமே நம்ம ஹீட் பண்ணும்போது அதுவும் கரைஞ்சிரும். இப்போ நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கைவிடாமல் நம்ம கலக்கணும். ஏன்னா வந்து மைதா மிக்ஸ் பண்ணதுனால ரொம்ப திக்காகிடும். அது திக்காக தான் ஆகணும், பட் ஆனால் திக்கு வந்து ஒரு மாதிரி கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கை விட்டு கரைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ எந்த டைமில் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்பூனை போட்டு டிப் பண்ணால் இப்போ இந்த ஸ்பூனில் அந்த மில்க் வந்து கோட் ஆகலை. இதுவே நம்ம குக் பண்ணி முடித்த அப்புறம் காட்டுறேன் பாருங்கள், அப்போ அது கோட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், ஒரு திக்காக வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், அதே ஸ்பூனை வச்சு நான் ஒரு டிப் பண்ணி எடுத்து பார்க்குறேன். அதை பாருங்கள், ஒரு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதை சூடாகவே நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். சூடாகவே இதை மாற்றி வச்சுக்கணும். எனக்கு இது வந்து 1.5 கப் வந்துச்சு அப்போ இப்போ யூஸ் பண்ணது. இப்போ இது ஏன் இது மேலே கவர் போட்டு இதை நான் டைட் பண்ணுறேன் அப்படின்னா, மேலே ஏடு, ஏன்னா இது மைதா யூஸ் பண்ணதுனால இது ஆற விட்டிங்கன்னா ஏடு ஃபார்ம் ஆகிடும். ஏடு ஃபார்ம் ஆகக்கூடாது, அதுக்காக இது மேலே ஒரு கிளிங் ரேப் இருந்தால் அதை போட்டு நம்ம கவர் பண்ணலாம். என்கிட்ட அது இல்லாததுனால பிளாஸ்டிக் சும்மா கவர், வீட்டில் இருக்கிற கவரை யூஸ் பண்ணி அந்த கவர் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த மில்க் மேலே நல்லா போய் அது ப்ரெஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து ரேப் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணலை அப்படின்னு சும்மா மேலே அப்படியே மேலே மூடிட்டாலும் அது வந்து அது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை நாங்கள் வந்து கவர் பண்ணி ஏர்டைட் பண்ணியிருக்கோம். திக்காக இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அந்த லேயர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த கவர் போட்டு அதை டைட் பண்ணி ஆற வச்சுருக்கோம். இது கொஞ்சம் லேசாக சூடு ஆறுனதும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணிடுவேன். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இது சூடாக இருந்துச்சு, கூலாக இல்லாமல் இருந்தால் க்ரீம் வந்து ரொம்ப பட்டர் யூஸ் பண்ணும் போது ரொம்ப அது மெல்ட் ஆகிடும் பட்டரு. அதனால் இது நம்ம கூல் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூல் பண்ணிக்கலாம். கூல் பண்ணிட்ட அப்புறமா தான் நம்ம வந்து பட்டர் யூஸ் பண்ணி இந்த மில்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணணும். அது வரைக்கும் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகே, இது வந்து நான் 100 கிராம்ஸ் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 100 கிராம்ஸ் பட்டர் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்த அப்புறமா பீட் பண்ணோம். ஆக்சுவலி நான் மறந்துட்டேன், அதனால் அது கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போவே பீட் பண்ணலாம், பட் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து பீட் பண்ணும் போது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். சும்மா வீட்டில் இருக்கிற விஸ்க் யூஸ் பண்ணியே நீங்கள் பீட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். நல்லா அந்த நல்லா அது நல்லா மெல்ட் ஆகி ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த
மில்க்கு மைதா மிக்ஸ் பண்ணி ஒரு இது ஒரு கிளேஸ் இதை வந்து நம்ம எடுத்து ஒரு ஒரு ஸ்பூனாக மொத்தமாக போட்டு அந்த பீட் பண்ணக்கூடாது அந்த பட்டரில், சும்மா ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து ஊற்றி நம்ம பீட் பண்ணிகிட்ருக்கணும் அந்த பட்டரை. பாருங்கள் இது லேயர் ஃபார்ம் ஆகல பாருங்கள், அப்படியே இருக்குது ஆனால் நல்லா கூலாக இருக்குது. இப்போ இதை ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இதை நல்லா நம்ம மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி அது ஃபுல்லாக நான் வச்சிருந்த ஒன் அண்ட் ஆஃப் கப்பையும் நான் அதில் போட்டு பீட் பண்ணிட்டேன். நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்ட்ரக்சர் தான் பாருங்கள், நல்லா ஒயிட்டாக க்ரீமியாக வந்துச்சு பாருங்கள். இதுதான் நம்ம க்ரீமு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை இதுதான் நம்மளுடைய க்ரீம், இவ்வளோதான் விப்டு க்ரீம் இதை தான். இது மேலே உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேணுனா என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். பட் நாங்கள் வந்து ரோஸ் எசன்ஸ் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, ஸோ நாங்கள் நல்ல பிங்க் ஷேட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள் இப்போ அது பிங்க் கலரில் வந்துடும், ஒரு மாதிரி லைட் பிங்க்கில். இதை பாருங்கள் அப்படின்னா லைட் பிங்க். ஓகே, இது நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் வேணால் சாக்லேட் பவுடர் போடலாம், கொக்கோ பவுடர் சாரி கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நல்லா பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம விப்டு க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.